நாட்டின் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் வதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் வதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரே காலங்காத்தால வந்து பொன்மொழி சொல்லிட்டு காலங்காத்தால வியாபாரத்துக்கு வரப்பெல்லாம் நாலப்பைய மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சுட்டு பேசுறேன். அது ரெண்டு பேர் வச்சு இங்க எப்படி நிக்கிது பாருங்க, ஹனுமான் மாதிரி நிக்கிது பாருங்க. அடிக்கல தட்டி கொடுத்த நல்ல பிள்ளை ஜுஜு ஜுஜுன்னு இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு பிளாக் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அவுட்டிங் போயிருப்பேன். அவுட்டிங்னு சொல்கிறது ஷாப்பிங் போயிருப்பேன். அதை தான் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகல, நான் வந்து பல இடத்துக்கு போனோம். டிமார்ட் போனோம், அதுக்கப்புறம் காலையிலேருந்து சாயங்காலம் ஃபுல் டே வந்து நான் வ்ளாக் தான் எடுத்திருக்கேன். அதனால் காலையில் டிமார்ட், அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ், அப்புறம் வந்து மங்களன் மங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டோம் பனானா லீஃப். ஸோ இது மாதிரி இப்படி சுற்றிட்டு இருக்கிறனால வந்து இது வந்து பெரிய விலாகாக இருக்கும். டிமார்ட்டில் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா 22 minutes இருக்குது, அதனால் நான் அதையே கட் பண்ணி தான் நான் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களோட முகரையே நான் காமிச்சிட்ருக்க மாட்டோம் நாங்கள், அதனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். செம்மையாக வேர்க்குது. ஸோ ஃபேன் போடாமல் பேசிகிட்டு இருக்கேன் அதனால். அதான் கைஸ், இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ பார்ப்போம் அப்படின்றது தெரியாது, அதனால் இது ஒரு மெமரபிள் திங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை வந்து நான் வ்ளாகாக எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம வந்து வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து லைக் பண்ண சொல்கிறேன். அண்ட் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் ஸ்ரீலேகா. மறக்காமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். பெருச்சோடி இருக்கு, ஒருத்தன் இல்ல, நாலு வண்டி நாலு கார் இருக்கு. ஆக்சுவலி போட்டோஸ் வீடியோஸ் நாட் அலௌடா இன்சைடு சொன்னாங்க. பெர்மிஷன் கேட்கலாமான்னு யோசனையா இருக்கு. பெர்மிஷன் கேட்டால் விடுவாங்களா தெரியலையே. நான் அவ்வளோ தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். ஏ என்னடி இவ்வளோ நேரம் ஆக்குறா, அவதானே நீ தான் நான்ட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். முடிய காமி, பிரியதர்ஷினி வந்து ஹேர் வந்து கட் பண்ணிருக்காளா? எடி காமிடா, ஏ நல்லா கட் பண்ணிருக்கடி, உல்ஃப் கட்டா நல்லா இருக்குடி. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளச்சிருக்கு, இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. மாஸ்க் எடுக்காத அப்புறம் வீடியோ போட மாட்டேன். மேக்கப் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காஸ்டைல் தலையா ஊத்துட்டு நல்லா இருக்கு.
பாய்ஸ் செக்ஷன். இந்த பேண்ட்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்த பேண்ட் நல்லா இருக்கு. எனக்கு கிரேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி கிரே இந்த மாதிரி பேண்ட் எடுக்கணும்னு ஆசை. ஒரு தடவை எடுப்போம் வந்து. ஆக்சுவலி பாய்ஸ் செக்ஷனில் நிறையா ஷாப்பிங் பண்ணுவேன், இல்லை நிறையா பிடிக்கும், இங்கே அதிகமாக எடுப்பேன், நல்லா இருக்கும். நான் போன வாட்டி இங்கே ஒரு பேண்ட் எடுத்தேன், இந்த மாதிரி இல்லை, ஆனால் வேறு டிசைனில் இருக்கு, ரொம்ப கம்மி. நாங்கள் போய் பார்த்துட்டு அவுத்துக்கலாம் அவுத்துட்டு. மல்லிகை சாமான் வாங்கணுமா? இருக்கு. சரி, இப்போ ட்ரெஸ்ஸே அதிகமாக வாங்கணும்ல, அப்போ நம்ம கீழே போய் எடுத்துட்டு வந்துடலாமா ஃபஸ்ட்டு? ட்ராலி மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி வரேன். ஏண்டி இது லிஃப்ட் எடுக்குதாடி? இங்கே நில்லு, வேணாம் வரோம். எக்ஸாமுக்கு ஏதோ படிச்சுட்டு வர மாதிரி படிச்சுட்டு ஏண்டி இவ எழுத்து உனக்கு தெரியுமா தெரியாது? நானே யோசிச்சேன், ஐயோ இவ எழுத்து வேற சரி இருக்காதே. ஆமா, டாக்டர் எழுத மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க மக்களே, இப்படி எல்லாம் எழுதுனாமா? உங்களுக்கு டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் புரியக்கூடாது, எழுதிருக்கேன். இப்படி எல்லாம் எழுதுனா மன ஒரு மனசாட்சி வேணாம், இவ எப்படி புரியும்? பசுமலை காட்டில் புதையலா போகும் வழி. ஆஹா ஆஹா, நல்ல காலம் பிறந்திருச்சா, நல்ல காலம் பிறந்திருச்சா. இந்த பொழப்புக்கு ஒரு உமோ ஜாகர் பேண்ட் 400. ஸ்ரீபர் ஹாய். சாரஞ்சி ஓடிடி என்னோட வந்து இந்த செருப்பு, இது மீஷோல வாங்கினது. எங்க வாங்கினா? அதுக்கு மீஷோ. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டு திருப்பூர்லேருந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே ஒரு போட் இருக்கும், கியூட்டாக இருக்கும் இந்த போட்டு. நேஷனல் ஃப்ளாக் கலர் அந்த மாதிரி ஃப்ளாக் சைஸ்டு டிஷர்ட் பிடிக்கும், அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். பின்னாடி கொண்டை, ஒரு கேவலமான கொண்டை, கேவலமான கொண்டை, அது உண்மைதான், கேவலமான கொண்டை. அப்புறம் வந்து இந்த பேண்ட் இங்கே வாங்கினேன், எனக்கு ஞாபகம். ஆன்லைனில் வாங்கினேன், இன்ஸ்டாகிராமில் நல்லா இருந்துச்சு. 800 தாண்டி பேகி ஜீன்ஸ் நல்லா இருக்கு. இது கொரியன் ஸ்டைல் இருக்கு. ஆமாம், எனக்கு இப்படி பிடிக்கும், அதனால போட்டுருக்கேன். இன்னும் வந்துட்டு டீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்துட்டு 12:00 தான் போத்திஸ் வருவா. இது இந்த எப்பயுமே கியூட்டுன்ற பேரில் என்னென்னவோ பண்ணுறாவ. யாராவது அனிமி பீட்டி சார் பார்ப்பீங்களா? ஷாலி இல்லை ஒன்று நல்லா திட்டு வாங்குறா. இந்த ட்ரௌசர் நல்லா இருக்குடி. இதெல்லாம் போட்டா செருப்பு அடிப்பாங்க, என்னையும் தான் அடிப்பாங்க. இவ்வளோ அடிக்கவே மாட்டாங்க. இந்த இது எனக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு. இது ஸ்போர்ட்ஸ் ட்ராக் பேண்ட்டு, ஆனால் அது எவ்வளோ? 399, 299, மேலே உள்ள 399. இது 299. நைஸ். இந்த இது இதெல்லாம் பிடிக்குது, எனக்கு பிடிக்கும். இந்த இது கூட சூப்பராக இருக்குது, நைஸ். இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாளா இவ? ஏன் அப்படி பண்ணுறா? ஏண்டி இது மாதிரிலாம் எடுக்க மாட்டியாடி? எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குடி. இது ஈ தேங்க்யூடி, எனக்காக எடுத்திருக்கியாடி, எனக்காக சூஸ் பண்ணிக்கா. இந்த பேண்டா, இந்த பேண்ட்டு சட்டையா? ஒயிட்டு போடலாம், பிளாக்கு போடலாம். சரி, ஒரு ஒயிட் ஒயிட் பேசிக் ஒயிட் அண்ட் பிளாக் இல்லையா? பிளைன் ஷர்ட் எடு, பேசிக் எப்பயுமே வச்சுருக்கணும். எடு பேசிக் ஷர்ட் எடுறி, பிளைன் பிளாக்கு பிளைன் ஒயிட்டு. இங்கே இருக்குமான்னு தெரியலையே. 290. இது கியூட்டாக இருக்குது. இது அந்த கால் போடு, இந்த கால் போடு, நல்லா இருக்கு. எடுத்துட்டா. இப்போ நாங்கள் வந்து கீழ் செக்ஷன் வந்திருக்கோம். இவை வந்துட்டு கோம்பு, அப்புறம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் வாங்க வந்திருக்கா. நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். டிஷ்யூ வேணாமாடி, வெட் டிஷ்யூ வேணுமா? இங்கே இருக்கு. ஐயோ, இது டெட்டா இந்த ஹிமாலயாவில் இருக்குது.
இது என்ன வெயிட் இருக்காது கொண்டு போகும்போது வெயிட்லாம் வெயிட் இருக்காது இது வாங்கிட்டோம் இது வாங்கிக்க பெருசு வாங்கிக்க எங்க போனாடி அவ ஏன் அப்படி அங்கங்க தொங்குது இவ முடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா நானே கண்ணு வச்சுட்டேன் ஏ ஆமா வேற சாரி ஒரிஜினலு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இது வந்து சவரி முடி இவளோட முடியே சவரி முடி மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரிஜினல் உண்மையாவே இவள்கிட்ட கேளுங்க நீங்க அவ எப்படி மெயின்டைன் பண்றா நானே சொல்றேன் இவ வந்துட்டு பதஞ்சலி ஷாம்பு ஒன்று போடுறான் எனது பர்பிள் கலரு அது மட்டும்தான் போடுறா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஆமா அதை மட்டும்தான் போடுறா சீரமே அப்ளை பண்ணல பாத்தீங்களா எதுக்கு வந்து உள்ள எடுக்கூடாதுனாங்க எனக்கு அது தெரிஞ்ச வரும்போதே இந்த நாய் சாப்பிடாமே வந்துருச்சு அதனால நானே வந்து ரெண்டு ஒரு ஸ்பூன் வந்து மேகி பண்ணிருந்துச்சு எங்கள் அம்மா அதை போய் சாப்பிட்டேன் ஓகே இவ ஏதோ திங்கிறது வாங்க போறா என்னடி விக்கிரியாடி என்னடி பண்ற வாங்க சார் வாங்க சார் காலங்காலமாக உங்களை கடித்து குதறி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை எடுத்துக்கிட்டு இருக்கியா ஓ பேக்ல வைக்கிறியா சரி சரி எப்படி இருந்தாலும் யூகேல போய் எல்லாம் தெரியதான் போகுது எதுக்கு இங்க மறத்துக்கிட்டு இதெல்லாம் தெரியட்டும் உன்னை தான் காமிக்கிறேன் நான் உன்னை கீழே காமிச்சேனே என்ன பண்ணுறேன் ஏ ஏண்டி ப்ளூ நல்லா இருக்குமா பிளேஸில் நான் ஆரஞ்சு தான் வாங்குவேன் எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் பிளேஸ் வெயில வெயில் கருப்பாத்திர எல்லாம் எப்படி நிற்கிது பாருங்க ஹனுமான் மாதிரி நிற்கிது பாருங்க நினைக்கிறேன் ஏன்னா காலையில இருந்து ரொம்ப எடுத்துட்டேன்